Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ப்ரீத்தி மிக்ஸியோட அன்பாக்சிங் ரிவ்யூ அண்ட் டெமோ பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ஒரு மிக்ஸியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நமக்கு கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே சமயம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பார்க்க போகிற மிக்ஸி பேர் ப்ரீத்தி ஸ்டோவ். இது எப்படி ஸ்டோவ்னு பேர் இருக்கோ அதே போல் தான் இதோட ஒர்க்கிங் கண்டிஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கலாம். இதற்கு 5 இயர் மோட்டர் வேரண்டி இருக்குது, 2 இயர்ஸ் ப்ராடக்ட் கேரண்டி இருக்குது, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ், அப்புறம் லாக் சிஸ்டம் கொண்டது, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கிரைண்டிங் இதில் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு மிக்ஸியில் ப்ராக்டிக்கலில் நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் ப்ரீத்தி ஸ்டோமோட மொத்த வியூ இது. இப்போ நாம் இதை அன்பாக்சிங் பண்ணலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மிக்ஸி டோட்டலாக ரிப்பேர் ஆகிடுச்சு. நாங்கள் அந்த ஜார்ஸ் ரொம்ப நாங்கள் ரிப்பேர் பண்ணி பார்த்தோம், பட் அது செட் ஆகலை. ஸோ அதாவது நியூ மிக்ஸிக்கு போகணும். இது வந்து ப்ரீத்தி. ஸோ ப்ரீத்தி எப்போவுமே நல்லாயிருக்கும், ஏன்னா எங்கள் இன்லாஸ் வீட்லேயும் ப்ரீத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஸ்டோவ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கினோம். ஆனால் உண்மையிலேயே இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாங்கி யூஸ் பண்ண பிறகு தான் இந்த வீடியோவே நான் லோட் பண்ணுறேன். இதுதான் அதோட மோட்டர் பகுதி. இதோட கூட 4 ஜார்ஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஜூஸ் ஜார் தனியாக வரும். நமக்கு அந்த பாக்ஸ் மேலேயே செக்லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்க, அதை வச்சு நாம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பேஸ் யூனிட் அசம்பிளி, அதுதான் மோட்டார். செகண்டு 1.5 லிட்டர் ஜார், அடுத்ததான் 1 லிட்டர் ஜார், 1/2 லிட்டர் ஜார். நெக்ஸ்ட்டு சூப்பர் எக்ஸ்ட்ராக்டர் அசம்பிளி, அதுதான் நமக்கு ஜூஸர். அதற்கு கீழே இருக்கிறதுலாம் ஜார்ஸோட லிட்ஸு, ஸ்பேட்டுலா, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அப்புறம் கேரண்டி கார்டு. இதெல்லாம் தான் இதோட பார்ட்ஸு. இதெல்லாம் இந்த பாக்ஸ்க்கு நமக்கு இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அடுத்ததை நம்ம இப்போ அன்பேக்கிங் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜூஸரை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸர் வந்து நமக்கு பெரிய ஜாராக இருந்தது. இதில் வந்து நமக்கு 6 பிளேட்ஸ் இருக்குது. நடுவில் இருக்க இந்த எக்ஸ்ட்ராக்டர் நம்ம எடுத்துட்டோம்னா இதுலேயே நம்ம மில்க் ஷேக்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா பெரிய ஜார் இது. இதனோட லிட்டும் லாக் சிஸ்டம் கொண்டது தான். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக் சிஸ்டம் எப்படி யூஸ் ஆகுது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோட்டர் பார்த்துக்கலாம். இந்த மோட்டார்லேயும் நமக்கு ஒரு லாக் சிஸ்டம் இருக்குது. இந்த லாக் சிஸ்டத்தில் தான் நமக்கு ஜாரில் ஒரு லாக் இருக்கும், அது வந்து சீட் ஆகணும் இந்த இடத்துல, அப்போ தான் நமக்கு மோட்டார் ரன் பண்ண முடியும். அடுத்ததாக நாம் இந்த ஜாரில் இருக்க லாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ஜார்லேயும் நமக்கு ஒரு லாக் இருக்குது, இதுதான் அதோட லாக். இந்த கேப் வந்து நம்ம போட்ட பிறகு அப்படியே ஆர்டினரியாக நம்ம விட முடியாது. இந்த லாக்கில் வந்து அது சீட் ஆகணும். இந்த மாதிரி கேப் போட்ட பிறகு நமக்கு அந்த ஹேண்டில் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் பாருங்கள் ஓப்பனில் இருக்குது. இப்போது இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். இது லாக் ஆகின உடனே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பட்டன் வெளியே வரும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக லாக் ஆகிடுன்னு அர்த்தம். ஓப்பன் பண்ணும்போது அந்த பட்டனை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம இந்த லிட்டை எடுக்க முடியும், அவ்வளோதான். இது வந்து 2 பிளேட்ஸ் கொண்டது, அதாவது 1 லிட்டர் ஜார். அடுத்ததான் மோட்டர் பகுதி. இதுதான் நமக்கு ஜார் ப்ளேஸ் பண்ணுற இடம். அதோடய பாட்டம் வந்து 3 ஸ்டாண்ட் மாதிரி அதை ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா நமக்கு சீட் ஆகுது தரையில். தரையில் அப்படி நல்லா நமக்கு பிடிச்சிக்குது, அதனால் மூவ் ஆகாது மோட்டர். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது சில டைம் நம்ம மிக்சி வந்து நகரும், அதை நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து மூவ் ஆகாது, ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குது, எடுக்கவே முடியல தரையில் வச்சு, அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ மோட்டர் மூவ் ஆகாது, இதுவும் நமக்கு ரொம்ப சேஃப்டி தான். அடுத்ததான் நாம் இந்த ஜாரில் பாருங்கள், இந்த அடியில் ஹேண்டில் கிட்ட ஒரு நாப் மாதிரி இருக்கும். இந்த நாப் தான் நமக்கு இந்த மோட்டாரில் இருக்க அந்த லாக்கில் போய் சீட் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போய் சீட் ஆகும். அந்த லாக் ஆகும்போது கொஞ்சம் நமக்கு மைல்டாக சவுண்டு நமக்கு கேட்கும், அப்போ தான் லாக் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பகுதி வந்து அந்த லாக் சைடு வரா மாதிரி நம்ம வச்சு லாக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாரோட லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லாக் தான் மோட்டரோட லாக். ஏன்னா நம்ம மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த லாக் நம்ம போட முடியாது ஜாரில் இருக்க லாக். இப்போ பாருங்கள், ஜாரில் இருக்க லாக் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ மோட்டர் வந்து ஓடலை, ஆன் பண்ணாலும் ரன் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஆனாலும் வந்து ஓடாது. ஏன்னா நமக்கு மோட்டரோட லாக் லாக் ஆகலை. நான் ஹேண்டில் இந்த பக்கம் வச்சுருந்தேன். ஸோ அந்த இடத்துல நம்ம வச்சு லாக் பண்ணோம். இது நான் ஷோ பண்ணுறதுக்காக தான் இப்படி நான் செஞ்சு காட்டினேன். எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது ஜாரோட ஹேண்டில் கீழே இருக்க நாப் வந்து அந்த மோட்டரில் வந்து போய்
ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஹேண்டில் அந்த சைடு வச்சு தான் நம்ம போடணும். அப்போ தான் மோட்டர் ஓடும். அதே சமயம் ஃபஸ்ட் லாக் வந்து ஜாரோட லிட் லாக் தான், செகண்ட் தான் மோட்டரோட லாக்கு. ஸோ இப்படி ரெண்டு லாக்கும் நமக்கு கரெக்டாக சீட் ஆனால் தான் மிக்ஸி நமக்கு ரன் ஆகும், நம்ம எதாவது அரைக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு லாக் ஓப்பன் ஆனதோட நமக்கு சரியாக ஃபிக்ஸ் ஆகலைனாலும் ஓடாது மிக்ஸி. ஸோ ரொம்பவும் சேஃபாக பண்ணியிருக்காங்க. இது சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எந்தெந்த மிக்ஸி எந்த பிளேட்ஸ் கொண்டதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1.5 லிட்டர் ஜார், இது வந்து 6 பிளேட்ஸ் கொண்டது. இந்த 1.5 லிட்டர் ஜாரும் ஜூஸரும் 6 பிளேட்ஸு. நமக்கு பிளேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நாய்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு இது ரன் ஆகும்போது நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கேட்கும், அதாவது சத்தம். இப்போ நமக்கு வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஜாரும் 1/2 லிட்டர் ஜாரும் 2 பிளேட்ஸ் கொண்டது. இது வந்து ரன் ஆகும்போது நாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும், சத்தம் நமக்கு அந்த அளவுக்கு வராது. பட் இந்த 6 பிளேட்ஸ் கொண்ட ஜார்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக சத்தம் கேட்கும். ஆனால் நாம் இதில் எந்த ஜார் கொண்டு அரைச்சாலும் நம்ம பிளெண்ட் பண்ணாலும் சரி இல்லை கிரைண்ட் பண்ணாலும் சரி எல்லாமே ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடுது. எப்படி வந்து ஸ்டோவ்னு பேர் இருக்கோ அதே போல் தான் புயல் வேகத்தில் இது செயல்படுது. ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு சட்னியோ இல்லை இதுலேயே மாவு அரைக்கிறது, வெட்டாவோ இல்லை ட்ரையாகவோ எந்த மாவு நம்ம அரைச்சாலும் ரொம்ப சீக்கிரமாகவே அரைப்படுது. இப்போ நான் இது வந்து 2 பிளேட்ஸ் இருக்கிற ஜாரில் தான் அதாவது வடைக்காக உளுந்து அரைக்க போகிறேன். இதே சமயம் என்ன நம்ம இதில் போட்டுட்டு நம்ம பாட்டில் வேலை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஹேண்ட் ஃப்ரீ தான், இந்த லாக் வந்து நம்ம கரெக்டாக சீட் ஆகிடுச்சுன்னா போகும். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லாக்கை போடுறேன், அதாவது மோட்டரில் இருக்க லாக்கை போட்டு நெக்ஸ்ட்டு லிட்டோட லாக்கை போடுறேன். ஆனால் இது சரியாக சீட் ஆகலை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த லாக் போட்டோம். அதனால தான் இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணோம்னா ரன் ஆகாது. இங்கே பாருங்கள் ஆன் பண்ணுறோன்னா ரன் ஆகலை. ஸோ இப்போ நாம் திரும்ப இதை வெளியே எடுத்துட்டு நாம் ஃபஸ்ட்டு வந்து ஜாரோட லாக் போடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மோட்டரில் லாக் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி நமக்கு பண்ணால் தான் மோட்டர் வந்து ரன் ஆகும், மிக்ஸி வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது தான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜாரோட லாக் போட்டேன், இப்போ தான் நான் மோட்டரோட லாக் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆன் பண்ணவுடனே ரன் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்குது இந்த மிக்ஸி. ஸோ ஃபியூ மினிட்ஸ்லேயே நாங்கள் வடை மாவு அரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் வடை மாவு அரைக்கணும்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி நாங்கள் செய்வோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க. பட் இந்த டைம் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே வேலை ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு பாருங்கள் கரெக்டாக நமக்கு வடை பதத்துக்கு இருக்குதான்னு நாம் இதை கொஞ்சமாக எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா அது கரெக்டாக நமக்கு மேலே வரணும். அப்படி வந்தால் நமக்கு வடை மாவு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் இதை நாம் இந்த டம்ளர் தண்ணியில் போடலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா மேலே வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோ தான் எடுத்தேன் டெமோ காட்டுறதுக்காக. ஸோ எல்லா ஜாருமே இதில் ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலையை முடிச்சு கொடுக்குது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதே போல் ஜார்ஸோட லிட்ஸ்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு அரைக்கிற பொருள் மேலே வராமல் வெளியே தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சேஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டில் வந்து ஒரு சைடு வந்து நமக்கு ஃபுல்லாக இன்னும் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு நமக்கு வெளியே எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. இதில் இருக்க 4 ஜாருமே அந்த லிட்ஸும் கூட நல்ல திக்காக வெயிட்டாக நமக்கு நல்லாயிருக்கு. அந்த பிளேட்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து 2 பிளேட்ஸ் 2 ஜார்லேயும் 6 பிளேட்ஸ் 2 ஜார்லேயும். ஸோ நமக்கு வேலையும் ஈஸியாக ஆகிடுது, அதே சமயம் நல்ல சேஃப்டியாகவும் இருக்குது. முக்கியமாக சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இது ரொம்பவும் சேஃப்டியாக இருக்கும். நாமும் கூட சில டைம் சமைக்கிற அவசரத்தில் மிக்ஸியோட லிட் சரியாக போடலைன்னா நமக்கு பொருள்லாம் மேலே அடிச்சிரும், அந்த மாதிரி இதில் ஆகாது. ஏன்னா நமக்கு 2 லாக் ஆகினாதான் நமக்கு இந்த மிக்ஸி ஓடும், அதாவது மோட்டர் ரன் ஆகும். இல்லைன்னா 1 லாக் சரியாக ஃபிக்ஸ் ஆகலைனோட மோட்டர் ரன் ஆகாது. ஸோ நம்ம இதில் வந்து கவனமாக நம்ம செஞ்சால் தான் நம்ம எந்த பொருளுமே அரைச்சி எடுக்க முடியும். ஸோ நமக்கும் இது ரொம்பவும் சேஃப்டி தான். மிக்ஸியில் நமக்கு மோட்டர் வந்து சீக்கிரமாக சூடாகாது, ஏன்னா சைடில் நமக்கு அந்த ஏர் ஃப்ளோ கொடுத்துருப்பாங்க, அதுதான் அந்த 3D கைடட் ஏர் ஃப்ளோ ஃபார் ஃபாஸ்டர் கூலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மிக்ஸி ஓடும்போதே நமக்கு தெரியும் சைடில் நல்ல ஏர் வந்து வெளியே வருது, அதனால் மோட்டர் வந்து நமக்கு சீக்கிரம் சூடாகாது, கூலாகவே இருக்கும் அந்த இடத்துல. இதெல்லாம் அதோடய பெனிஃபிட்ஸும் ஃபீச்சர்ஸும் பாக்ஸோட பேக் சைடு கொடுத்துருக்காங்க, அது அட்வான்டேஜ்லாம். இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மிக்ஸியோட அன்பாக்சிங் ரெவி 1 டெமோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக புதுசாக மிக்ஸி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.